ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளரி பழத்தில் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெள்ளரி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு எடுத்து நான் ஃப்ரீசரில் 1 hour வச்சுக்கிட்டேன். அந்த கூலிங்கே நம்மளுக்கு போதும். நான் ஐஸ் கியூப் எதுவும் சேர்க்கலை. இப்போ மிக்சி ஜாரில் கட் பண்ண அந்த வெள்ளரி பழத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு நான் இதில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 spoon நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஜூஸ் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, நான் 1 tumbler பால் சேர்க்குறேன். இதில் பால் சேர்த்து இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா உடம்பு சூட்டை குறைக்குது, உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுருக்குது. இது வந்து ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும். கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உடம்பு ஹீட்டாக ஆகாமல் பாதுகாக்கலாம். பெண்களுக்கு பித்தப்பையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஜூஸ் டெய்லி எடுத்துக்கிறதுனால அந்த பிரச்சனையை சரியாக்கும். இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை மேலே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குடிக்கும் போது சாக்லேட் ஃப்ளேவரில் ஜூஸ் குடிக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.